ஹாய் எவ்ரிவன், ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான விஷயத்தை நான் சொல்லியாகணும். அன்அகாடமி உங்களுக்கே தெரியும், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் அவங்க வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பேசும்போது, அன்லாக் 20 அப்படின்னு ஒரு முக்கியமான ஆஃபர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மார்ச் 14லேருந்து 16 வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய கோட் முருகா அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் 20% வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மார்ச் 14, 15, and 16 மட்டும்தான். தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸில் இருக்கும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின் தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு JEE, அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெயின் 2022 வந்து நமக்கு ரெண்டு செஷனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் செஷன் வந்து 16, ரைட்? ஸோ ஏப்ரல் 16லேருந்து 21st வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்பவே வந்து மாணவர்களுக்கு இடையில் வந்து நிறைய குழப்பங்கள், ஏன்னா அவங்களுக்கு இன்பிட்வீனில் போர்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறனால என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு வந்து இந்த மாதிரி டேட்டை வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸும் இதை வந்து கலந்தாய்வு, அதாவது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி கடைசி இவங்களும் வந்து ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இன்றைக்கி தான் இது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏப்ரல் 16 to 21 ஆகக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு செஷன் வந்து இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 21லேருந்து May 4 வரைக்கும், அதாவது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா April 16, 17, 18, 19, 20, 21 சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது புதுசாக இந்த டேட்டை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ எப்போலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, April 21, 24, 25, 29, அதுக்கப்புறம் May 1st, அதாவது May 1 and May 4 அப்படின்னு சொல்லிட்டு 6 days செஷன் 1 நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்போவுமே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தயவு செஞ்சு எங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான NTA.ac.in இந்த வெப்சைட்டில் வந்து எங்களுடைய அப்டேட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் எதனா அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முறை வந்து ப்ரீவியஸ் இயரை தாண்டி, ப்ரீவியஸ் இயர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதனா ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எதனா தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து மறுபடியும் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கரெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை 2022 இருந்து நீங்கள் கரெக்ஷன்லாம் பண்ண முடியாதுங்க. ஒரு தடவை நீங்கள் ப்ராப்பராக எழுதியிருக்கிறீங்களா, விச் மீன் ப்ராப்பராக உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கீங்களா, நீங்கள் முதல் தடவை என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ஷன்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு நல்லா அஃபீஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸில் கூட நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், கரெக்ஷன் அதாவது அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்து இந்த வருஷம் JEE பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க ஒன்ஸ் புல்லட்டின்ஸை செக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணும்போது ப்ராப்பராக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எல்லா ப்ராசஸையும் நீங்கள் அடுத்தடுத்து பேமெண்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு இதை கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ புது டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, April 16, 21 இருந்ததை இப்போது புதுசாக April 21, April 24, April 25, April 29, May 1st and May 4th அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்கும் சரி JEE-க்கும் சரி உங்களுக்காக அன்அகாடமியில் நான் கிளாஸஸ் எடுத்துட்ருக்கிறேன். என்னுடைய ப்ரொஃபைலும் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைலர்.